அந்த பையன் காலேஜுக்கு வந்துட்டோம், அந்த பையன் டிபார்ட்மெண்ட் வரையும் வந்துட்டோம், ஆனால் அந்த பையன் எப்படி இருப்பான்னு தெரியலையே. சரி இந்த பையன்கிட்ட கேட்டு பார்ப்போம். ப்ரோ ப்ரோ. ஆ சொல்லுங்க ப்ரோ, என்ன வேணும் உங்களுக்கு? ப்ரோ நீங்கள் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா? ஆமாம் ஆமாம் ப்ரோ, நான் இந்த டிபார்ட்மெண்ட் தான். உங்களுக்கு என்ன வேணும் ப்ரோ? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்னு இருக்காங்களே, அவங்க இப்போ எங்கே ப்ரோ இருக்காங்க? அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட கேன்டீன் போனான் ப்ரோ, நீங்கள் வெளில போனீங்கன்னா அவனை பார்க்கலாம். ஓ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல பரவாயில்ல ப்ரோ. ஏ கிளாஸில் தான் மூஞ்ச குரங்க மாரி வச்சுருக்கேன், இங்கே அழைச்சிட்டு வந்தால் இங்கேயும் என்கிட்ட மூஞ்ச குரங்க மாரி வச்சுருக்க. டே அவன் என் கிட்ட பேசுவாளா மாட்டாளடா? டே டாப்பிக்கை மாத்திரா, ஏன்டா இப்படி உயிரை வாங்குற காலில் இருந்துச்சே? உண்மையான லவ்வை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? நான் எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறேன் தெரியுமா அந்த பொண்ணு? ஓ நீங்கள் ட்ரூவாக லவ் பண்ணுறீங்களோ? ஆமாண்டா பர்னி, ரொம்ப ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன்டா. தமிழ் டக்குனு திரும்பாத, உன் பின்னாடி செம்ம அழகாக ஒரு பொண்ணு நிற்கிதுரோய். ஏய் எங்கடா நிற்கிறாங்க, யாரையும் காணுமேடா. நினச்சேன்டாடே, நீ யாருன்னு எனக்கு தெரியாதாடா. டே பர்னி பையில சும்மா சொன்னியா? பூமாரி தெரியுமா? நான் அவங்க கிளாஸ்மேட் தான், சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் ப்ரோ. பூமாரி ஏதாச்சும் சொல்லி விட்டாங்களா? ப்ரோ இனிமேல் நீங்கள் பூமாரிக்கு மெசேஜோ காலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ரோ. அவங்களுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலையா? இனிமேலுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட பேச வேணான்னு சொன்னாங்க. ஏன் ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? நீங்கள் யார் ப்ரோ? நீங்கள் யார்? நான் பூமாரியோட பாய் பெஸ்டி ப்ரோ. அவங்க தான் நீ இன்றைக்கி ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. இனிமாரி தெரியாதனமாக ஒரு லோக்கல் பையனோட ஃப்ரெண்டானதுக்கு அவங்களுக்கு இது வேணும் இன்னும் வேணும்னு காலையில் காலேஜ் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. என் கிளாஸில் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதான் அவங்க சொல்ல சொன்னாங்க, உங்கள் மூஞ்செல்லாம் பார்க்கவே அவங்களுக்கு விருப்பம் இல்லையா சொல்ல சொன்னாங்க. நான் வந்து சொல்லிட்டேன் ப்ரோ. இனிமேலுக்கு அவங்க டிஸ்டர்ப்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. மீறி கால்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேறு மாரி ஆகிடும், பார்த்துக்கோங்க. டே என்ன வேறு மாரி ஆகிடும், வேறு மாரினா என்னடா ஆகும்? ஆ யாரா நீ முதல்ல? ப்ரோ என்ன சவுண்டு வரீங்க? ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரில. இதுமாரி உங்கள் மேலே கவர்மெண்ட் காலேஜ் பசங்களாம் இப்படி தானே எனக்கு தெரியும். எவ்வளோ சொன்னேன் அவ தான் கேட்கவே இல்லை. ம், இதுக்கப்புறம்லாம் வராதிங்க அந்த காலேஜ் பக்கம். இல்லை அவளுக்கு ஃபோன்லாம் பண்ணுறவளை வச்சுக்காதீங்க ப்ரோ. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நான் அவங்கக்கிட்ட சாரி கேட்டேன்னு மட்டும் கேட்டுக்கோங்க ப்ரோ. நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிட்டேங்க ப்ரோ. அவங்க என்னமே டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், ஃபோன் அடிக்க மாட்டேன் ப்ரோ. நான் கடைசியாக அவங்கள்ட்ட ஒரு சாரி கேட்டேன்னு மட்டும் சொல்லிவிடுங்க ப்ரோ. நான் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரில. நான் ஏதாச்சும் தப்பாக பேசினா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன்னு மட்டும் சொல்லிக்கோங்க ப்ரோ. ஏ நீ ஏன்டா இவங்கிட்ட கெஞ்சிட்டு கிடக்க? அந்த பொண்ணுகிட்டே போய் நம்ம நேராக பேசுவோம்டா. இவன் ஒரு ஆள் நீ வந்துட்ட போய் பேசிகிட்டு இருக்க. எது நேராக வந்து பேசியா? காலேஜ் பக்கம்லாம் உன்னை பார்த்தேன், அடித்து வாய்க்கெல்லாம் உடச்சி விட்டு அனுப்பிடுவேன். எது என் ஃப்ரெண்டை அடித்து வாய்க்கெல்லாம் உடச்சி விட்டு அனுப்பியா? இந்த அப்போனா போட்டுன்னு பேசிக்கிட்டு இருந்தா என் ஃப்ரெண்டே நீ அடிப்பங்கிறியா? ஒய்யால நீ எப்படி உன் காலேஜில் நீ இப்போ போகிறேன் நான் பார்க்குறேன்டா. சாவிடா ஒய்யால, என் ஃப்ரெண்டே வயிற்று பேசுகிற, சாவிடா. ப்ரோ அந்த மேலே கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காத ப்ரோ. ப்ரோ அடிக்காத ப்ரோ. ப்ரோ சாப்பிடா, என் ஃப்ரெண்டேவை அடிப்பாங்கிற, அடிச்சு காலை உடப்பாங்கிற, இன்னும் அவ்வளோ பெரியாங்க. ஐயோ அம்மா அடிக்காதரா. டே டே என் ஏரியா பக்கம் ஆளை கூட்டிகிட்டு வந்து டே அடிக்காதரா. டே உட்றா தமிழே, டே உட்றா உட்றா, டே உட்றா பார்த்துக்கலாம். டே மச்சான் உட்றா, கையிடுறா, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றையும் அடிச்சு கை காலை உடப்பாங்கிறேன், அவ்வளோ பெரிய ஆளாயினேன். என் மேலே கை வச்சுட்டிங்களாடா, இருங்கடா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கடா. டே தமிழே வாடா போகலாம். ஏன்டா இவெல்லாம் ஒரு ஆள் நீ இவனை அடிச்சுட்டு விட்ற விட்ற, வா பார்த்துக்கலாம் பா. இன்னொரு தடவை என் ஃப்ரெண்டை இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் என் முன்னாடி சொன்னேன், அவ்வளோதான். நீ இருங்கடா, என் ஏரியா ஆளுங்களை அழைச்சிட்டு வந்து உங்களை பார்த்துக்குறேன்டா, இருங்கடா. எவனை வேணால் அழைச்சிட்டு வா, இங்கே தான் இருப்போம். ஆளாக இருந்தால் எவனை வேணால் கூட்டிகிட்டு வா, போடா. இங்கிட்டு இருங்கடா, ஏரியாலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து உங்களை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கடா.